அடுத்தது கலர், வண்ணத்திற்கு வருவோம். இப்போ மூலாதாரத்திற்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால், கீழே மூலாதாரத்திற்கு சிகப்பு வண்ணம், வண்ணம் மூலாதாரத்துக்கு சிவப்பு. சுவாதிஷ்டானத்திற்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆரஞ்சு. மணிப்பூரகத்துக்கு என்ன வண்ணம், வயிற்று பகுதியில் என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் மஞ்சள் கலர், சரியா? அடுத்து அநாகதத்துக்கு என்ன வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் கிரீன் கலர், பச்சை நிறம். விசுத்திக்கு ப்ளூ கலர். இந்த இடத்திற்கு ஒரு ஒரு நீல நிறம் என்றும் சொல்ல முடியாமல், வயலட் கலர் என்றும் சொல்ல முடியாமல், இண்டிகோ என்ற ஒரு கலர் ஒன்று உண்டு. அந்த கலர் இந்த இடத்துல ஆகியான, நீங்கள் ஆக்சுவலாக கண்ணு மூடி ஆகியான் தியானம் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த கலர் உங்களுக்கு வரும். சரி, சகசாரத்துக்கு வந்துட்டு என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர். இப்போ நான் மறுபடியும் நான் பார்க்குறேன், மூலாதாரத்துக்கு ரெட்டு, சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு, மணிப்பூரகத்துக்கு எல்லோ, அநாகதத்துக்கு கிரீனு, விசுத்திக்கு ப்ளூ, இதுக்கு இண்டிகோ, மேலே வயலட். வி ஐ பி ப்ளூ, ஜி கிரீன், அடுத்தது தொப்புள் பகுதி ஒய் எல்லோ கலர், அதுக்கு கீழே ஆரஞ்சு, அதுக்கு கீழே ரெட்டு. இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிப்ஜிஆர் என்று கிடைக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன் பெருமக்களை, இந்த கடவுளுடைய இந்த மெக்கானிசம், கடவுளுடைய இந்த இன்ஜினியரிங், நம் உடம்பெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் தானே. கடவுள் செய்து வைத்த ஒரு இந்த 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 கேமராவை போல் கடவுள் படைத்த ஒரு ஒரு பொருள் தானே. இப்போ ஒளி என்றாலே வானவில் தெரிகிறது. ஒளி லைட்டில் இந்த ஏழு வண்ணங்களும் இருக்கின்றன. அது ஸ்பேஸில் இருக்கிற லைட்டாக இருந்தாலும், எந்த சூரியனிலிருந்து வரும் கதிர்களில் இந்த விப்ஜிஆர் வயலட்லேருந்து ஆரம்பித்து ரெட்டு வரைக்கும் இருக்கிற அந்த கதிர்கள் இருக்கின்றன. இப்போது ஞானிகள் நம்மிடம் கேட்பார்கள், உள்ளொளியை கண்டுவிட்டீர்களா என்று கேட்பார்கள். நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன், குண்டலினி என்பதே ஒரு வியப்பாக இருக்கிற ஒரு அம்சம். அந்த அம்சத்திற்குள் இருக்கிற ஒளியை ஞானிகள் பார்த்தபோது இப்படி தனித்தனியாக வண்ணம் கண்டிருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், கடவுள் இந்த அண்ட சராசரத்தை படைக்கும் போது ஒளியை என்ன ஒளியாக வைத்திருக்கிறாரோ, அது ஒரு சின்ன கீற்றை பிச்சு எடுத்து ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளும் அந்த ஒளியை வைக்கிறார். அப்படியா? சரி, இது என்னுடைய அலசல், இதை நான் அப்படியே வைத்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நான் வருகிறேன்.